இந்த சம்மில் ட்ரைபல் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, வெட் பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு என்னென்ன டேம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம், டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வெப்பர் அண்ட் என்தால்பி, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், ரிலேட்டிவிட்டி, எல்லா டைமுமே கேட்டிருக்காங்க. ரெண்டே ரெண்டு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹியூமிடிட்டி ரேஷியோ வழியாச்சு. இதில் எனக்கு வேறு எந்த டெம்பரேச்சருமே இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு சேச்சுரேஷன், பேரோமெட்ரிக்கு, ட்ரை பல்ப், வெட் பல்ப், இது ரிலேட்டடான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ 36 டிகிரி செல்சியஸ் வெட் பல்பை வச்சு அது கரஸ்பாண்டிங் எடுத்தால் அது வெட் பல்பை வச்சு எடுக்கிறது சேச்சுரேஷன் ப்ரெஷர். பிஎஸ்டபிள்யூக்கு மேலே வேல்யூ போட்டாச்சு, பிபிக்கு மேலே ஒன்று போட்டாச்சு, பிஎஸ்டபிள்யூக்கு மேலே வேல்யூ போட்டாச்சு, டிடிக்கு மேலே போட்டாச்சு, இதுக்கு மேலே போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சு. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஒமேகா சீக்வல் டு 0.6622 பிவி பை எழுது பிபி மைனஸ் எழுது பிவி. அதுக்கான வேல்யூஸையும் கண்டுபிடிச்சுன்னா அப்போ ஒமேகா எனக்கு தெரிஞ்சிருமா, 0.037 கிலோ ஜூல் பர் கேஜி எஃப்ஆர் ஐயர்னு. அடுத்து பையோட ஃபார்முலா என்னது, பிவி பை என்னது பிஎஸ். ஓகே, அடுத்து இப்போ 40 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சரை வச்சு எடுக்கிற ப்ரெஷர் அது என்னென்னா பிஎஸ். ஓகே, ட்ரைபல்பை வச்சு எடுக்கிறது பிஎஸ்ஸு. ஓகே, இப்போ பையோட வேல்யூ எனக்கு தெரியுமா, பிவி பை என்னது பிஎஸ்ஸு. பிஎஸ்ஸோட வேல்யூ என்னென்ன நம்ம போட்டாச்சு, அதை வச்சு எனக்கு பையோட ரிலேஷன் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் ப்ரெஷர் எனக்கு தெரியும், அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறேன். இந்த ப்ரெஷருக்கு இந்த டெம்பரேச்சர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் வால்யூமோட வேல்யூ வந்து பிவிசி கொள்ளுனது ஆர்டி, ஆரோட வேல்யூ என்னது 0.287 கிலோ ஜூல் பர் கேஜி. இப்போ டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கெல்வினுக்கு மாற்றிக்கணும், 273 கெல்வின் அப்படின்னா பிஎஸ்சி கொள்ளு பிவி பிள்ளை என்ன சொல்லி பிவி. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தேவை அப்படின்னா பேரோமெட்ரிக்லேருந்து வேப்பர் ப்ரெஷராக கழிச்சாச்சு, வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும். இங்கே தெரியுமா வேப்பர் ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் வந்து இது பண்ணால் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, பாரோட வேல்யூக்கு பதிலாக எப்படி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோ பாஸ்கல். ஓகே, 100 கிலோ பாஸ்கல். அப்போ 100 கிலோங்கிறது என்னது, இந்த கிலோ அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதையும் வந்து இதை மல்டிபிளை பண்ணுவோம், 94.32 அப்படின்னு வந்துடும். பிவிஎஸ் ஈக்குவல் டு என்னது மாற்றி ஆறு டிஏ பிஏ, இதோட வேல்யூ நம்ம போட்டால் எனக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து கிடச்சிடும். அடுத்து டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து ரோஸ் ஈக்குவல் டு 1 பை என்னது விஏ. அப்போ டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து என்ன ஆயிரும் கண்டுபிடிச்சிடலாமா. அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது 40 டிகிரி ட்ரைபல் டெம்பரேச்சரை வச்சு அதுக்கான ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னென்னு கண்டுபிடிக்கும். ட்ரைபல் டெம்பரேச்சரை வச்சு அதுக்கான ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னென்னு கண்டுபிடிச்சா அதான் என்னது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோட வேல்யூ என்னது பை இஸ் ஈக்குவல் டு 7.77 நமக்கு தெரியும். நமக்கு ஃபார்முலா என்னது பை இஸ் ஈக்குவல் டு பிவி பை என்னது பிஎஸ். எனக்கு பிவி தேவைன்னா பை இன்ட் என்னது பிஎஸ். எனக்கு பிஎஸோட வேல்யூ இது, இது வந்து பையோட வேல்யூ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சோம் பிவி கிடைக்கும். இப்போ என்தால்பி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா ஹெச்சி கொண்டு சிபிடிடி ப்ளஸ் ஒமேகா ஹெச்ஜி, சிபியோட வேல்யூ எனக்கு 1.005 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின்ன்றது எனக்கு தெரியும். நான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை வச்சு எடுக்கிற என்தால்பி 40, இதுக்கான வேல்யூ 257.44, அது எனக்கு ஹெச்சோட வேல்யூ கிடைச்சோம். ஓகே, புரிஞ்சுதா. இதே மாதிரி தான் 15 மினிட் ரோல் இல்லாத சமயம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சது நான் அடுத்த வருஷம் நம்ம காமிக்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம சொல்யூஷனோடய காட்டுறோம். ஓகே, ட்ரைபல் டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டு எல்லா நொட்டேஷனும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எல்லா நொட்டேஷனும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அந்த நொட்டேஷன் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸாக எழுதிட்டு சிம்பிள்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனுக்கு மாற்றிட்டு இதிலேருந்து நான் ஒமேகாவை கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறேன். அந்த வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சதை வச்சு எப்பவும் போல தான் ட்ரைபல் டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கிறது சேச்சுரேஷன் ப்ரெஷரு. ஓகே, அப்போ பையோட வேல்யூ தெரிஞ்சிடும். அடுத்து ட்ரைபல் டெம்பரேச்சரு அந்த வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ வச்சு எடுக்கிறது தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரு. டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுவாங்க.